ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான 5 முக்கியமான ஹேபிட்டை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேங்க. ஸோ நீங்க எடை குறைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லப்பா நான் நார்மல் லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கேன்றவங்களா இருந்தாலும் சரி, இந்த 5 டிப்ஸை உங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க லைஃப் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டிப் அது என்னன்னா, கண்டிப்பா 1.5 மணி நேரம் அது ஒரு நாளைக்கு நடங்க. எஸ் நடக்கும்போது நமக்கு எக்ஸசைஸ் மட்டும் இல்லைங்க, நம்ம ஸ்ட்ரெஸ்ஸும் அது ரிலீவ் பண்ணும். ஸோ உங்க மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கும். எவ்வளோ தலைவலி, கைவலி, கால்வலி இருந்தாலும் ஒரு 1/2 hour நடந்து பாருங்க, எல்லாமே தானாவே சரியாயிடும். வாக்கிங் இஸ் அ வெரி குட் தெரப்பி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மைண்டுக்கு அது ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கும், உங்க ஸ்ட்ரெஸ் அது ரிலீவ் பண்ணும். ஸோ கண்டிப்பா ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் அது கண்டிப்பா நடங்க. அடுத்து 2வது டிப் அது என்னன்னா, 10 நிமிஷமாவது ஒரு நாள் சைலண்டா உட்காருங்க. டெய்லியுமே காலையில எழுந்த உடனேயோ, இல்ல குளிச்ச உடனேயோ, இல்ல ராத்திரி தூங்கறதுக்கு முன்னாடியோ ஒரு 10 நிமிஷம் அமைதியா உட்காந்து அன்னைக்கு நாள் என்னெல்லாம் நடக்க போகுது, இல்ல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, ஃபேஸ்புக் பாக்காதீங்க, மொபைல் பாக்காதீங்க. ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி ஒரு மெடிடேஷன் மாதிரி இதை செஞ்சு பாருங்க. உங்க மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்க. தூக்கம் வராதவங்க இதை ட்ரை பண்ணலாம், இல்ல காலையில ரொம்ப டென்ஷன் ஆகிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 10 நிமிஷம் கண்ணை மூடி செய்யற ஒரு மெடிடேஷன் உங்க நாளையே ஃப்ரெஷ்ஷா மாத்தும். அடுத்து 3வது டிப், நிறைய தண்ணி குடிங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி குடிக்கிறது வந்து உங்க வெயிட் லாஸும் கொடுக்கும், அதே நேரத்தில் உங்க பாடியை நல்லா ஹைட்ரேட் பண்ணிக்கும். நம்ம உடம்புல நிறைய பிரச்சனைகள் தண்ணி குடிக்காததால் தாங்க நமக்கு வருது. ஸோ நீங்க நல்லா தண்ணி குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்க பாடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், உங்க ஸ்கின் நல்லா பிரைட்டா இருக்கும், உங்க டேவும் அதே சமயத்தில் ஃப்ரெஷ்ஷாக மாறிடும். ஸோ ஒரு நாளைக்கு கண்டிப்பா தண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க. 7 டம்ளர் கிளாஸ்ன்னு நம்ம படிச்சிருக்கோம், அதெல்லாம் சும்மா உங்களுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அவ்வளவு தண்ணி குடிங்க. அது 3 பாட்டிலா இருக்கலாம், இல்ல 2.5 லிட்டரா இருக்கலாம். எவ்வளவு தண்ணி முடியுமோ அவ்வளவு தண்ணி குடிச்சுக்கிட்டே இருங்க, உங்க டே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அடுத்து 4வது டிப், ரொம்ப முக்கியமான டிப், வெயிட் லாஸ் பண்றவங்க கவனிங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ இயற்கை உணவுகள் சாப்பிடுங்க. ஸோ பழமா இருக்கலாம், வெஜிடபிள்ஸா இருக்கலாம், எதெல்லாம் வந்து மரத்துல இருந்து விளையுதோ அந்த மாதிரி மரச்செடி கொடியிலிருந்து வர டைரக்டான ஃபுட்டை சாப்பிடுங்க. ரியல் ஃபுட், அதாவது உண்மையான உணவை சாப்பிட ஆரம்பிங்க. பேக்கெட்ல அடைச்சோ இல்லை கம்பெனியில வந்து அதை மாடிஃபை பண்ணியோ வர நமக்கு உணவை விட, நமக்கு டைரக்டா நம்ம செடி கொடிகளிலிருந்து நமக்கு கிடைக்கிற பழங்கள் காய்கறிகள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி விஷ் ஃபுட்ஸை நிறைய சாப்பிட்டுட்டே வாங்க. உங்க உடம்பும் நல்லா இருக்கும், உங்க எடையும் குறையும். ஸோ ஈட் ரியல் ஃபுட், இது ஒரு முக்கியமான டிப். அடுத்த 5வது டிப், கண்டிப்பா 8 மணி நேர தூக்கம் ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் தேவைங்க. குழந்தைங்களா இருந்தா இன்னும் நிறைய நேரம் தூங்கலாம், பட் அடல்ட்ஸ்க்கு கண்டிப்பா 8 மணி நேரம் இல்ல அட்லீஸ்ட் 7 மணி நேரமாவது ஒரு நாள் தூங்குங்க. நைட்டு தினமும் 8 மணி நேரம் நல்லா தூங்குறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது, எடை குறையும், சரியா பசிக்கும், உடம்பு சீராகும். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எடை குறைக்கணும்னாவே நீங்க கண்டிப்பா 8 மணி நேரம் தினமும் நைட்டு தூங்கணுங்க. ஸோ நைட்டு தூங்குறது ரொம்ப முக்கியம். நைட் ஷிஃப்ட் போறவங்க வேற வழி இல்லாம போறவங்களா இருந்தீங்கன்னா டேல தூங்குங்க, அப்படி இல்லனா முடிஞ்ச வரைக்கும் ராத்திரி தூங்குறத ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வச்சுக்கோங்க. ராத்திரி தூக்கம் நம்ம உடம்புக்கு ரொம்பவே தேவை. நிறைய ஹார்மோன் செக்ரீட் பண்ண அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர் இப்ப குழந்தை இல்லாம கஷ்டப்படுறீங்க. ஸோ உங்களுக்குலாம் வந்து அந்த செக்ஷுவல் ஹார்மோன்ஸ், அதாவது உங்களுக்கு அந்த லேடிஸா இருந்தா ஈஸ்ட்ரோஜன் வரணும், ஜென்ஸா இருந்தா டெஸ்டோஸ்டிரோன் வரணும், அந்த ஹார்மோன் உங்களுக்கு கரெக்டா செக்ரீட் ஆகிறதுக்கு நல்ல தூக்கம் கண்டிப்பா தேவை. ஸோ தூக்கத்தை எப்பயுமே மறக்காதீங்க. மொபைல் நோண்டிட்டு இருக்கிறது, ஃபேஸ்புக் பாக்குறது, பேசுறது இதெல்லாம் தவிர்த்துட்டு, நிறைய பேர் யூடியூப் வீடியோஸ் கூட ராத்திரி உட்காந்து பார்ப்பீங்க, அந்த மாதிரி பார்க்காம நைட்டு 10-11 மணிக்குள்ள தூங்க போயிடுங்க. அப்படி தூங்குனீங்கன்னா அதுவே உங்களுக்கு சிறந்த ஸ்ட்ரெஸ் ரிலீவரா இருக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான டிப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 டிப்பும் உங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்க லைஃப் நல்லா சூப்பரா ஹாப்பியா இருக்கும். இந்த 5 டிப்ஸ் நான் தினமும் என் லைஃப்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை நீங்களும் ஃபாலோ பண்ணி லைஃப்ல சக்சஸ் ஆகுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பை.